Hi friends, welcome to CJD. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சோளம். சோளம்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் மக்காச்சோளம் தான் ஞாபகம் வரும். நானும் அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் கிளியராக விசாரித்தப்பறம் தான் இது வெள்ளைச்சோளம்னு சொன்னாங்க. வெள்ளைச்சோளன்றது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணுறோம்ல, எதுனாலும் பொரிக்கிறதுக்கு கிறிஸ்பியாக வர்றதுக்காக அதை ஆட் பண்ணுவாங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அந்த சோளம் எப்படிலாம் அறுவடை பண்ணுறாங்க, அதுக்கடுத்து என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சோளம் செடி வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் கிளியராக, இது வந்து இப்போ தான் இன்னும் பிஞ்சாக இருக்குது, இன்னும் வளரலை. இதை பாருங்கள், ஃபுல்லாக வளர்ந்து இதுதான் அறுவடை ஸ்டேஜ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்குறது என்னென்னா சோளம் அறுவடை பண்ணுறது. இந்த மேலே வளர்ந்துருக்க சோளத்தை என்ன பண்ணுவாங்க, பண்ணை அருவா. பண்ணை அருவான்றது அந்த நார்மல் அருவாவோட அந்த அருவா கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். இதுதான் அந்த கதிரை அறுக்கிறதுக்கு, நெல் அறுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அருவை வச்சு அந்த சோளத்தை மட்டும் தனியாக அறுத்து எடுத்து ஒரு வாளியில் போட்டு வச்சுப்பாங்க. இப்படி தான் ஒவ்வொரு சோளமாக எது இதெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கோ அதெல்லாம் பார்த்து தனியாக அறுத்து எடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சோளம் எல்லாம் அறுத்தப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு மூட்டையாக தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு எத்தனை மூட்டை வருதுன்னு கணக்கு பார்த்து அந்த மூட்டையில் இருக்க சோளத்தெல்லாம் தனியாக ஒரு இடத்துல கொட்டி அது வெயிலில் காய வைப்பாங்க. வெயிலில் காய வச்சா தான் அந்த வெள்ளையாக இருக்க சோளம் வந்து என்ன பண்ணுவாங்க, மிஷினில் கொடுக்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு அது அந்த இது சக்கையிலேருந்து வெளியே வந்துடும்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையில் கட்டின சோளத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல தனியாக போட்டு காய வச்சுருக்காங்க. அந்த சோளத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த சக்கையில் இருக்க ஒவ்வொரு சோளமும். இது நல்லா காஞ்சால் தான் அவங்க மிஷினில் கொடுத்து அடிக்கும்போது அந்த சோளம் வந்து அதுலேருந்து வெளியே வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறது வந்து மிஷின்லேருந்து அடித்து எடுத்த சோளம். இப்போ பாருங்கள், அவங்க கையில் எடுத்து காட்டுவாங்க. இப்படி ஏன் கீழே கொட்டி காய வைக்கிறாங்கன்னா, அந்த சக்கையில் கொஞ்சம் ஈரம் இருக்கிறது கூட இப்படி கீழே கொட்டி காய வைக்கும்போது இன்னும் நல்லா காஞ்சிரும். வெயிலில் நல்லா காஞ்சிதுன்னா அவர் மிஷினில் அரைக்கும் போது நல்லா பவுடராகி அந்த கார்ன்ஃப்ளோர் மாவு கிடச்சிரும். அதுக்கு தான் இப்படி கீழே கொட்டி ஃபுல்லாக எல்லா பக்கமும் வெயில் படுற மாதிரி நல்லா காய வைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சோளம் நல்லா காஞ்சப்புறம் என்ன பண்ணுவாங்க, தனியாக ஒரு மூட்டையில் கட்டி அதை வந்து விற்றுருவாங்க. அந்த வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து தனியாக ஒரு மிஷினில் கொடுத்து அரைச்சி நம்மளுக்கு அந்த சோள மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெடி பண்ணி நம்மளுக்கு பேக்கெட் பண்ணி சேல் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் கிளியராக சோளம் எப்படிலாம் அறுவடை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த சைடில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு அந்த கீழே இருக்க கமெண்ட்டில் என்னை மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.